வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டெக் டஸ்டே வித் மீ கோபிநாத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபோனோட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாங் டேர்ம் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் 2020 ஒர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபோன் தான் போக்கோ F1. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை நான் ஒரு 480 நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ், கேமரா சாம்பிள், கேமிங் சாம்பிள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிகிட்டே இருக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பட்ஜெட் ஒரு 18,000 இருந்தால், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு. இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் 6.18 inch IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD ரெசல்யூஷனோட. இந்த ஃபோனில் ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு IR ஃபேஸ் ரெகனைசன் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிறது 845 சிப்புன்றதுனால இந்த ஃபோன் எந்த கேமாக இருந்தாலும் ஈஸியாக ரன் பண்ணிடும். இந்த ஃபோனோட சில கேமிங் சாம்பிள்ஸ். இந்த ஃபோனில் ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா செட்டிங்ஸில் ஹை FPS வச்சு விளாடும்போது சில ஃப்ரேம் டாம்ஸ் ஏற்படுது, அதை நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதே நார்மல் FPSல வச்சு விளாண்டிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரேம் டாம்ஸ் எதுவும் ஏற்படாது. இந்த ஃபோனில் பப்ஜி மொபைலில் கூட HDR அல்ட்ரா செட்டிங்ஸ்லேயும் விளாடலாம், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் ஏற்படல. இப்போ நீங்கள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேமை அல்ட்ரா செட்டிங்ஸில் வச்சு விளாடும்போது ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பேட்ரி சாதாரணமாக ட்ரெயின் ஆகிறத விட கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆகும். இந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மட்டும் இல்லாமல் ஃபோர்ட்நைட், GTA, புள்ளி மாதிரியான பெரிய பெரிய கேம்ஸும் விளாடலாம். அடுத்தபடியாக அந்த ஃபோனில் இருக்க கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் இப்போ 2020 இருக்க மாதிரி 4 கேமராவோ 5 கேமராவோ இருக்குது இல்லை, ஒரு வெறும் 2 கேமரா மட்டும்தான் இந்த ஃபோனோட பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் 12 MP ரேர் கேமரா F1.9 அப்பாச்சரோட கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 5 MP டெப் சென்சர் F2 அப்பாச்சரோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சில கேமரா சாம்பிள்ஸ். அடுத்த இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேமராவோட சில சாம்பிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் 4K வீடியோவை ஸ்டேபிளைசேஷனோட எடுக்க முடியாது. 1080p மட்டும் தான் ஸ்டேபிளைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் EA சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் OIS சப்போர்ட் இல்லை. இந்த ஃபோனில் 960 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் ஜி கேமரா யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் சாதாரணமாக எடுக்கிற ஃபோட்டோஸோட நல்ல சூப்பரான ஃபோட்டோஸை எடுக்கலாம். ஜி கேமரா எடுத்த ஃபோட்டோஸோட சாம்பிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் லிக்யூட் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் 5.0 வைஃபை சப்போர்ட் இருக்குது, ஆனால் NFC சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. இதில் ஒரே நேரத்தில் 2 SIM இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம். இதில் டியல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மேலே இருக்க இயர்பீஸ் நீங்கள் பாட்டு இல்லைனா வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்பீக்கராக டபுள் ஆகும். இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போது Android 8 ஓரியோட லான்ச் பண்ணாங்க, ஆனால் இப்போ இந்த ஃபோன் Android 10 MIUI 11 ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோனுக்கு இதுக்கு மேலே ஆண்ட்ராய்டு அப்டேட் வருமா வராதான்றது ஒரு டவுட்டு தான், ஆனால் MIUI அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துறாங்க. இப்போ 2020 4000 mAh பேட்டரிங்கிறது பெருசு கிடையாது, 6000 mAh பேட்டரி வந்துருச்சு. இந்த ஃபோனை 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. இந்த ஃபோன் நார்மல் யூஸில் ஒரு 6 to 7 மணி நேரம் வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் கேம் விளாண்டு அதிகமாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஃபோன் 4 to 5 மணி நேரத்துலேயே ஃபுல் பேட்டரியும் ட்ரெயின் ஆயிரும். கடைசி அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் இப்போ 2020 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18,000 8GB ரேம், 256 ஸ்டோரேஜோட இந்த ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோனை நான் யார் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிசைன் அவ்வளோக்கா முக்கியம் இல்லை, அப்டேட்ஸும் அவ்வளோக்கா முக்கியம் இல்லை, எனக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வேணும், நான் மொபைல் ஃபோனில் நல்லா கேம்ஸ் விளாடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பொறுத்து கீழே இருக்க தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை.